Hi friends, welcome back to Henry World. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? I hope you all doing good. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, டென்த்து ஃபெயிலில் இருந்து எப்படி நான் எம்பிஏ படிக்கிறேன். ஓகே, ஸோ டென்த்து ஃபெயிலேருந்து லைஃப்பில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வந்திருக்கேன் உங்களுக்கும், பிகாஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் இது வந்து ஷேர் பண்ணலான்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் கைஸ், நிறைய பேர் ஷாக் ஆவீங்க, லைக் டென்த்து ஃபெயில் ஆயிருந்தாக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டென்த்து ஃபெயிலேருந்து தான் நான் இந்த என்னோடய கிரவுண்ட் ஸ்டாஃப் சரி, நான் அப்புறம் இப்போ எம்பிஏ படிக்கிறதாகட்டும், ஸோ எவ்ரி திங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியரில் இருந்து தான் வந்து ஆரம்பிச்சுது. ஸோ எப்படி இந்த ஃபெயிலியர் வந்துச்சு அது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ டென்த்து படிக்கும்போது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ ஹெல்த் இஷ்யூனால என்னோடய ஸ்கூல் வந்து நான் டிஸ்கன்யூ பண்ணிட்டேன். பட் டிஸ்கன்யூ பண்ணதுக்கப்புறம் கரஸில் வந்து போய் ஜாயின் பண்ணேன். ஸோ கரஸில், ஓகே, நம்ம கரஸில் வந்து வீட்லேயே ஓகே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் மட்டும் நம்ம போய் அட்டன் பண்ணால் போதும். ஸோ கரஸில் வந்து எழுதுனேன். அந்த வருஷம் வந்து எனக்கு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரஸில் வந்து பண்ணேன். ஸோ கரஸில் பண்ணும்போது, ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, ஃபஸ்ட்டெல்லாம் அந்த கரஸில் பண்ணும்போது இதெல்லாம் என்னது ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லாருக்கும் வர மாதிரி தான் எங்களுக்கும் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்துச்சு. பட் நான் வந்து ப்ராக்டிக்கல் வந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க என்ன கரஸில் தான் பண்ணுறாங்க, அந்த ஸ்கூலில் உள்ளவங்க வந்து பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், யாராக இருந்தாலும் கரஸில் ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போ நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் இருந்து போகிறவங்க, ப்ளீஸ் எல்லோரையும் ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுங்கள். அண்ட் அவங்களையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் வந்து இப்போ என்ன மாதிரிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதில் போகலை, அதில் வந்து பார்த்திங்கன்னா வயசு என்ன சொல்கிறது வயசுனே கிடையாது. ஸோ டென்த்து நான் எப்படியாச்சும் ரைட் பண்ணணும்னு வயசானவங்க கூட வந்து அப்ளை பண்ணி என் கூட வந்து டென்த்து எழுதினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கே வந்து லைக் இயர்ஸ் கண்டிப்பாக இவங்க லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. பட் நான் நினச்சேன், ஐயா நான் வந்து ஜெயிச்சிடுவேன், பிகாஸ் நான் வந்து ஸ்கூலில் நான் வந்து படிப்பில் வந்து கம்மி அப்படின்னுலாம் கிடையாதுங்க. ஸோ நான் வந்து ஸ்டடீஸில் வந்து நான் நல்லா ஈக்குவலாக படிப்பேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஓகே, ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களே வந்து நீங்கள் ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரஸில் எழுதுகிறவங்களுக்கு வந்து சேம் மார்க், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 மார்க் வந்துச்சு மேக்ஸில். ஸோ ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரிசல்ட் வந்த அன்றைக்கி நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னோடய டோட்டல் மார்க் டென்த்தில் வந்து கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 316 மார்க் வந்து எனக்கு கிடச்சிச்சு. பட் மேக்ஸில் எதுலடா நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தப்போ மேக்ஸ். ஸோ மேக்ஸ் வந்து நான் ஈஸியாக வந்துச்சு, அண்ட் நான் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். நான் அவங்க அம்மாட்ட வந்ததுமே சொல்லிட்டேன், லைக் எனக்கு 80 மேலே வந்து கண்டிப்பாக மார்க் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இந்த 80 மேலே வந்து மார்க் கிடைக்குன்னு சொன்னது எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுச்சு. என்னோடய மார்க்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சு, லைக் 34. ஸோ இந்த 34 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ நம்பர் ஆல்ஃபாபெட்டில் இருக்க அந்த ஏல இருக்க செக்ஷனில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு வந்து 34 தான் வந்துருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறப்போ எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏ ஆல்ஃபாபெட்டில் இருக்க எல்லாருமே வந்து அந்த 34 என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கரெக்ட் பண்ணுறது ஒழுங்காக கரெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இது நான் ரீகரெக்ஷனுக்கு போட்டாலும் நீங்கள் வந்து கரெக்டில் தானே பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே நான் வந்து ஒரு அடுத்த சேலஞ்ச் எடுத்தால் ஓகே நம்ம ரீ எக்ஸாமே வந்து எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீ எக்ஸாமுக்கு வந்து நான் அப்ளை பண்ணேன். ஏன்னா திரும்பவும் வந்து இப்படி ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அதனால ரீ எக்ஸாமே எழுதுவோம் அப்படின்னு. ஸோ ரீ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட காமெடி, லைக் அதில் வந்து தியரிஸ் தான் ஃபுல்லாக வந்துச்சு. அது மேக்ஸ் பேப்பரானு கேட்டால் நான் சொல்ல, அது மேக்ஸ் கிடையாது, ஆக்சுவலி தியரி தான் வந்துச்சு. இந்த நம்ம மேக்ஸில் வந்து ஃபஸ்ட் பேஜில் எல்லாம் ஒரு டெஃபினிஷன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து கேட்டிருந்தாங்க. இட்ஸ் ரியலி வேர்ஸ்ட் கை. ஸோ அந்த ஃபீல் வந்து அந்த டைமில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இட்ஸ் லைக் அ ஹெல். நான் வந்து மேக்ஸில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போகிறேன், அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் லைக் தியரிஸ் வருது. வாட் இஸ் திஸ் கைஸ் ரியலி? அந்த டைம் ரொம்ப ஷாக்கான, ரொம்ப மனசு உடஞ்சி போனேன். அண்ட் இந்த டென்த்து வந்து ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நான் வந்து யார்ட்டையுமே இது வந்து சொல்லலை. ஆக்சுவலி இந்த டென்த்து ஃபெயில் ஆனதும் ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியும், நிறைய பேர் சிரித்தாங்க, ஐயா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாப்பி மாதிரி ஒரு இதாகிடுச்சு. பட் யா பேரண்ட்ஸ் எப்போவுமே கூட இருந்தாங்க. பட் என்னோடய டேடிக்கு கூட தெரியாது லைக் நான் ஃபெயில் ஆனது. அம்மா வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த டைம். ரியலி டென்த்து ஃபெயிலில் இருந்தாங்க படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடியும் படிச்சுட்டு தான் இருந்தேன். பட் ஆனாலும் வந்து நிறைய அந்த ஒரு லெசன் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிற வாழ்க்கையில் வந்து ஒரு லெசன் படிச்சுட்டேன், லைக் இந்த மாதிரியும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம யாரையும் வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு நான் வந்து அதிலேருந்து படிச்சுக்கிட்டேன். பிகாஸ் நம்ம ஒரு ஆள் ஃபெயில் ஆச்சுன்னா இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, படிப்பு அவங்களுக்கு அறிவு அவ்வளோதான் கைஸ், அப்படி மட்டும் திங்க் பண்ணாதீங்க. அதையும் தாண்டி நமக்கு நிறைய
நிறைய லைஃப் இருக்குது, ஸோ அதை விட நிறைய சக்ஸஸ் பாயிண்ட் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, நம்ம ஒரு இதில் ஃபெயில் ஆகிறோம், இல்லைனா ஒரு இதில் ரொம்ப டவுனாக இருக்கும், இல்லைனா ஆவரேஜாக இருக்கும், எதுவாட்டும் இருக்குங்க. இப்போ நீங்கள் சக்ஸஸே வந்தாலும் இன்னும் அதோட நிறைய இது நம்ம பார்க்க வேண்டிய லைஃப் லைன் இன்னும் நிறைய இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 10th ஃபெயில் ஆனதும் லைக் நம்ம சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறது, ஸோ என்னோடய லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறது அப்படியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இதை நானும் வந்து அதுதான் நினச்சேன், பட் அதுக்கப்புறம் என்னோடய அம்மா வந்து கூட இருந்தாங்க, ஷீ சப்போர்ட்டட் மீ, என்னோடய அண்ணா. ஸோ அந்த டைமில் ஏன்னா அப்பாவுக்கு வந்து தெரியாது, ஸோ அப்பாவுக்கு தெரியாதனால அண்ணாவும் அம்மாவும் வந்து எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக வந்து இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னு தெரியும். ஸோ எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு லைக் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ காய்ஸ், யாராச்சும் இது பார்த்தா இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ளீஸ் ஷேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். டீச்சர்ஸ்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், அவங்க கரஸ்டில் எழுதுகிறவங்களுக்கும் வந்து லைக் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் படித்து லைஃப்பில் ஒரு இன்னொரு ஸ்டெப் போகணுன்னு தான் அவங்களும் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க. ப்ளீஸ் கரெக்டாக வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா மார்க் போடணும்னு கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் வந்து அதை கரெக்டாக வந்து கரெக்ட் பண்ணாலே வந்து போதும். அது தப்பாக சரியோ நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் அவ்வளோதான் வந்து உங்ககிட்ட கிஞ்சி கேட்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th இன்னும் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட ஆரம்பித்தேன். ஸோ இன்னும் எஃபோர்ட் போட்டால் தான் அப்படி இருக்கணும். அடுத்து 12th வந்ததுக்கு திரும்பவும் வந்து ஒரு எக்ஸாம் வரும்போது ஒரு பயம் இருந்துச்சு மனசில், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணேன். அண்ட் எனக்கு நான் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப லோவாக இருந்த சப்ஜெக்டே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தான். ஸோ நான் தமிழில் தான் நான் இரு எல் 10th சரி, அதுக்கப்புறம் 12th சரி ரொம்ப கூடுதல் மார்க் எடுத்ததே அதில் தான். ஸோ அப்படின்னு சொல்லணும். ஸோ எதுவுமே நம்ம வந்து நினைப்போம் இது என்னால் முடியாதுன்னு. ஸோ அதில் தான் நமக்கு நிறையவே வந்து டேலண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து பண்ணுங்கள். உங்களால் முடியாதுன்னு ஒன்று தோணுச்சுன்னா அதை பண்ணுங்கள், என்னால் முடியும்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபார்வர்ட் போய் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். நான் வந்து இப்போ பெங்களூருக்கு போய் தான் நான் வந்து படிப்பேன் அப்படின்னு சொன்னேன். லைக் நம்ம வீட்டோட சிச்சுவேஷன் பொறுத்திருக்கு. ஓகேவா, நான் அப்படின்னு நான் சொல்லலை, லைக் நான் வந்து நினச்சேன் லைக் நான் வந்து இவங்க சரௌண்டிங் அப்படின்னா அம்மா அப்பா சரௌண்டிங் ஓகே, பட் ரிலேட்டிவ் சரௌண்டிங் இருந்ததுனா கண்டிப்பாக நான் வந்து லைஃப்பில் இன்னொரு ஸ்டெப் வந்து நான் போக முடியாது. ஏன்னா என்னோட கொஞ்சம் என்னை சுற்றி இருந்த சிச்சுவேஷன் வந்து அப்படி இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ஃபார்வர்ட் போடணும்னா ஸோ இங்கேருந்து கொஞ்சம் வெளியே போனால் தான் என்னால் படிக்க முடியும், ஸோ என்னால் கம்ஃபர்டபுள் ஒரு ஜோனில் இருக்க முடியும்ன்ற மாதிரி. ஸோ என்னோடய மென்டாலிட்டி பொறுத்து நான் வந்து வெளியே போகணும்னு நினச்சேன். அண்ட் அவ்வளோ கரெக்டான ஒரு காலேஜும் கிடச்சிச்சு, லைக் கரெக்டாக வந்து எங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து கரெக்டாகிற மாதிரி கிடச்சிச்சு. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ 3 இயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பாஸ் ஆகிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் 3rd இயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொன்னாங்க லைக் கிளாஸில் ஒன்றால் வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கெல்லாம் போக முடியாது, எதுலேயும் கேபின் க்ரூ கூட நீ வந்து ட்ரை பண்ண முடியாது. ஸோ அப்படி வந்து ஒரு மாதிரி நம்மளை டோல் ரேட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, லைக் என்னோடய கலர் அண்ட் என்னோடய ஹைட். ஸோ இது வந்து மென்ஷன் பண்ணி எல்லோரும் என்ன ஒரு மாதிரி டவுன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஏன் முடியாதுன்னு சொல்கிறாங்க, அப்போ அதை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3rd செம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போக ஆரம்பித்தேன், இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டி என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ தமிழில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹிந்தி வீடியோஸ், ஹிந்தி தெரியனால ஹிந்தி வீடியோஸ் பார்த்து தான் நான் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் க்ரூமிங் அண்ட் என்ன ட்ரைனிங் சின்ன சின்ன ட்ரைனிங் இருக்கிறத அட்டன் பண்ணேன். பட் யா, பட் அது தேவையில்லாத ட்ரைனிங்ஸ். பட் ஆனாலும் வந்து நான் தெரிஞ்சிக்க வேண்டி எனக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாதனால நான் வந்து அது பின்னால் வந்து போனேன். பட் ஓகே, போன இடம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய கிருபை இருந்தனால லைக் அந்தந்த பிளேஸில் வந்து கரெக்டாக என்னால் மூவ் பண்ண முடிஞ்சிச்சு, லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபைனலாக வந்து 2019 வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து செலக்ட் ஆனேன், ஃபஸ்ட் இன்டர்வியூலேயும் செலக்ட் ஆனேன். நான் நினச்சேன் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, ஸோ அவங்களோட க்ரூமிங் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்னால் முடியாது, நான் பண்ணவே மாட்டேன், நான் செலக்ட் ஆக மாட்டேன், ஓகே இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். பட் அதில் என்னை விட நல்லா வந்தவங்க கூட வந்து செலக்ட் ஆகலை, பட் நான் செலக்ட் ஆனேன். ஸோ என்னோடய அந்த ஒரு பர்சனாலிட்டி நான் வந்து இந்த வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணுறது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து தொடர்ந்து இப்போது உங்களுக்கு வேண்டி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், இந்த செல்ஃப் க்ரூமிங் ஆகட்டும் இல்லைன்னா செல்ஃப் பர்சனாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களும் வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கோங்க, பிகாஸ் இன்னும் நீங்கள் லேர்ன் பண்ண நிறைய வேண்டியிருக்கு. ஸோ நீங்களும் வந்து லேர்ன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் யா, 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போது எம்பிஏ படிக்கலாம். ஓகே, கொஞ்சம் வந்து பிரேக் எடுத்துக்கலாம், பிகாஸ் நமக்கு வந்து அடுத்த கோல் இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சாச்சு, ஐம் வெரி வெரி ரொம்ப வந்து ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ 2 இயர்ஸ் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அடுத்த லெவல் வந்து இப்போ ஸ்டடீஸ் அகெயின் வந்து ஒரு காலேஜ் லைஃப் எம்பிஏக்கு வேண்டி.
யா அடுத்து அதுக்கு அடுத்த கட்டத்தில் அடுத்த ஜாப் வந்து பார்க்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ காய்ஸ் நம்ம லைஃப்பில் நிறையவே இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் என்னோடய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடாதீங்க, நிறையவே இருக்குது, கற்றுக்கோங்க. அண்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரண்ட்ஸால் உங்களால் வெளியே விட முடியாது, ஓகே? ஸோ அதை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. இல்லைனா நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து நீங்கள் அந்த தைரியத்தை கொடுங்க, கண்டிப்பாக அவங்க உங்களை நம்பினாங்க என்ன விடுவாங்க. உங்களை சுற்றி வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க, ஓகேவா? நீங்கள் வந்து எப்போவுமே அவங்கள வந்து லிசன் பண்ணிகிட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எதுவுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் பிரெயின் அண்ட் உங்கள் ஹார்ட் சொல்கிறத கேளுங்க, அண்ட் உங்களுக்கு எதுக்கு ரைட்டாக படுதோ அதை பண்ணுங்கள். பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம எடுக்கிற டிசிஷன் தப்பாகவும் மாறும். ஸோ அதனால் வந்து ஒரு என்னது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு டிசிஷனாக இருந்தால் திங்க் பண்ணுங்கள், கொஞ்சம் டேக் டைம், லைக் 2-3 days, 5 days, 1 week, 1 month கூட எடுத்துக்கோங்க. இது ஒரு ரிலாக்ஸாக இருந்து திங்க் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ்டாக, ஓகே இது பண்ண நான் கரெக்டாக இருக்கும், இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் உங்கள் மனசில் வந்ததுக்கப்புறம் அதை வந்து பண்ண ஆரம்பிங்க, ஓகேவா? டெஃபினெட்லி அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எனக்கும் அப்படி தான், லைக் இப்போது வேலை விடுறதுக்கு முன்னாடி வேலை விடணுமா வேண்டாமா, படிக்கணுமா வேண்டாமா, அப்புறம் திங்க் பண்ணேன், எஸ் படிக்கணும்னா நான் கண்டிப்பாக வேலை விட்டு தான் ஆகணும், ஏன்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் என்னால் பார்க்க முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு லைஃப்பில் வந்து பண்ணலாங்க, நமக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்குன்னா பண்ணலாம். பட் எனக்கு வந்து ஓகே அப்பா சொன்னார், லைக் அப்பா வந்து பர்மிஷன் கொடுத்தாரு, ஓகே நீ ரெகுலரே போடு, நீ வந்து ரெகுலராக காலேஜ் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோ, ஓகே? ஸோ அப்போ வந்து எனக்கு அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் வீட்டில் வந்து நம்ம ஃபினான்ஷியலி டவுனாக இருக்கும், ஸோ அவங்க வந்து படிச்சுட்டு நீ வேலை பாரு அப்படின்னு இருக்கும், இல்லைனா உங்களுக்கே வந்து தோணும். ஸோ அப்படி இருக்கவங்க நீ வந்து அப்படி பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ கைஸ். என்னோட இது வந்து ஓகே, இன்னும் வந்து 2 years வந்து இப்போ என்ன சொல்கிறது, வேலை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன், ஓகே இனி அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது படிச்சுட்ருக்கேன். ஸோ யா காலேஜ், ஸோ இதெல்லாம் இன்னும் வந்து நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோடய ஜேர்னி கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக அண்ட் மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மோட்டிவேட்டாக இருக்குமா என்னென்னு எனக்கு தெரில, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் அந்த கரெக்ட் ஸ்டடி வந்து ரொம்ப என்னை அஃபெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதுதான் உங்கள்கிட்டையும் வந்து சொல்லணும், அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த கரர் ஸ்டடிஸ் மென்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் நான் வந்து முக்கியமாக இந்த ஜேர்னி வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ரீசனே. ஸோ ப்ளீஸ் ஏதாச்சும் டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் ஃபெயிலியரில் இருக்காங்க, அண்ட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, அக்கா நான் ஃபெயில் ஆகிட்டேக்கா, இந்த 12th ஃபெயில் ஆகிருக்கிறேன், நான் இது பண்ண முடியுமா, 10th ஃபெயில் ஆகிருக்கிறேன், இது நான் பண்ண முடியுமா? கைஸ் உங்களால் பண்ண முடியாது எதுவுமே இல்லை. 10th ஃபெயில் ஆகல, ரீ எக்ஸாம் எழுதுங்க, ரீ எக்ஸாம் எழுதி அதுலேயே ஃபெயில் ஆகினா ரீ எக்ஸாம் எழுதுங்க, அதில் ஒரு தப்புமே கிடையாது. அண்ட் இதில் நமக்கு எதுவுமே குறைஞ்சி போகிறதும் கிடையாது, ஓகேவா? நம்ம லைஃப் நம்ம விருப்பப்பட்டது பண்ணுறோம், அவ்வளோதான், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அண்ட் உங்களால் அந்த படிப்பொருளே வேறு ஏதாச்சும் கோர்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் லேர்ன் பண்ணுற திங்ஸ் இருக்கா அதை பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு நல்லா கிராஃப்ட் வருமா அது பண்ணுங்கள், ட்ராயிங் வருமா அது பண்ணுங்கள், டான்ஸ் வருமா அது பண்ணுங்கள், அதை கற்றுக்கிட்டால் அதுக்கும் நீங்கள் வந்து ஒரு டீச்சராகலாம், ஓகே? ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், பிடிச்சதை பண்ணுங்கள், அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் டிப்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸோட பாயிண்ட், ஓகே? ஸோ இது ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் வந்து ஷாக் ஆகிடுப்பீங்க, ஏன்னா நிறைய பேர் இல்லை ஆக்சுவலி என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஆர் என்னோடய அம்மா அப்பா. ஸோ இவன் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு வந்துட்டால் டெஃபினெட்லி அம்மா அப்பா வந்து ப்ரௌட் ஃபீல் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும், இந்த பொண்ணு இவ்வளோ வளர்ந்துட்டாளா இவ்வளோ எல்லாம் பேசுகிற அளவுக்கு அப்படின்னு இருக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஜேர்னி. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வேண்டி வரேன்.